இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும், நாம எப்படி இருப்போம், டெக்னாலஜி எந்த ரேஞ்சுக்கு வளர்ந்து நிற்கும், அதனால இயற்கை எந்த லெவலுக்கு மோசமா அழிஞ்சு போயிருக்கும், பூமி வெப்பமயமாதல் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த மேட்டரையும் அப்படியே கண்ணு முன்னாடி காமிக்கிறது தான் இந்த LX2048 அப்படிங்கிற இந்த படம். அப்புறம் என்ன மற்ற விஷயத்த படமாத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்பவே டெஸ்பரேட்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஊர்ல ஒரு பயலும் வெளியில காட்டாத ஒரு நிலையில நம்ம ஹீரோ மட்டும் பகல் வேலையில கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான். அவன் அவனும் மத்தவங்க மாதிரியே வீட்டுல இருந்துகிட்டே ஆன்லைன்லயே டாக்டர் எனக்கு இதாச்சு அதாச்சு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம். இவன் கிளம்பி நேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனை ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ உண்மையவே டாக்டர் கிடையாது, இது பகல் டைம்ங்கிறதுனால அந்த டாக்டரோட அந்த உண்மையான டாக்டரோட குளோன் தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல மட்டும்தான் உண்மையான ஆட்கள் நடமாடுவாங்க, உண்மையான வேலை எல்லாம் செய்வாங்க போல. பகல் நேரத்துல இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு வெளியில வரணும் வேலை செய்யணும் அப்படின்னா குளோனை தான் அனுப்பிடுவாங்களாம். நம்ம வியாபாரின்னு ஒரு பழைய படம் வந்தது ஞாபகம் இருக்கா, எல்லாத்தையும் உங்க மூளையில
வந்து நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். டெக்னாலஜி வச்சு இப்போ பண்ணுற எல்லா மேட்டருக்குமே ஒரு ஃபோன் தேவைப்படுது, இல்லை ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி தேவைப்படுது, அது எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக பேச்சு தான். இப்படி அவனோட கருத்தை அந்த மீட்டிங்கில் எடுத்து வைக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அந்த தெரப்பிஸ்ட்டை பார்க்கணுமே சொல்லிவிட்டு ப்ரொடக்ஷன் ஷூட்டோட கிளம்பி போகிறான். அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் நாலா பக்கமும் கண்ணாடி அடைச்ச ஒரு ரூமுக்குள்ளே இருக்கான் போல. ஆமாம், சூரிய வெளிச்சம் உள்ள வராத ரேஞ்சுக்கு ரொம்ப சேஃபாக உள்ளே இருந்துக்கிட்டே நம்ம ஹீரோவோட அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைனில் செக் பண்ணி நம்ம ஹீரோ வெப்பன் ஏதாவது வச்சிருக்கானா, ஆயுதங்கள் ஏதாவது வச்சிருக்கானா அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்னால எட்டை இருந்தே ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆளு சேஃப்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க. உள்ள நம்ம தெரபிஸ்ட் கண்ணில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்னாலேயே நம்ம ஹீரோவோட ஹெல்த் ரெக்கார்டை முழுசா தட்டி விட்டு பாக்குறா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் தெரபிஸ்டோட குளோன் தான், உண்மையான அந்த மனுஷி கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, மனசுல இருக்கிறத சொல்லுங்க, அப்படி பேசினாதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை எங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவ கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் தினம் தினம் எந்திருக்கிறேன், வெளி உலகத்தை பாக்குறேன், பகல்லையே வெளியில வரேன், ஆனா என்னால ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியல, எல்லாம் வெறும் குளோனா இருக்கு அப்படின்னு புலம்புறான். உடனே இவங்க கேக்குறாங்க, ஆமா குளோன்கள் கூட உங்களுக்கு ஏன் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம தெரபிஸ்ட் குளோன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ உங்களை மாதிரி குளோனுக்கு நல்ல அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா உங்ககிட்ட உணர்வு இல்லையே, உங்க கண்ணுல எந்த எமோஷனுமே இல்லையே, உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ரோபோட்ட பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் கொஞ்சம் கோபமா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போய் சேர்றான். வெளியில பார்த்தா நைட் நேரங்கிறதுனால மக்கள் நிறைய பேர் ஒலாத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சு அப்புறம் கண்ணை செக்யூரிட்டி சிஸ்டம்ல ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போக முடியும். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி பூட்டு சாவி எல்லாம் கிடையாது, இப்படிதான் ஃபிங்கர் பிரிண்ட் கண்ணை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட கடைசி பையன் கண்ணாடியை மாட்டிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் நடுவில் ஒரு பையன் இருப்பேன், அவன் ஒரு ரூம்ல வெர்ச்சுவல் ரியாலிட்டியில பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு ரூம்ல பார்த்தா மூத்த பையன் அதே மாதிரி ஒரு விஆர்ல ஷூட்டிங் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். மூணு பசங்களுமே அப்ப வந்தது கூட தெரியாம வேறொரு உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே உள்ள போய் பார்க்க அவன் பொண்டாட்டியோ தனி ரூம்ல கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவன் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு ஹாயா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறப்பவே அவ அங்கிட்டு இல்ல, வெர்ச்சுவலா ஏதோ ஒரு பீச் ஓரத்துல வெக்கேஷன்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சு போயிடுது. இப்படி எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சும்மா இல்லைங்க, அவன் தனியா ஒரு ரூம்ல போயிட்டு வெர்ச்சுவலாவே அந்த காலகட்டத்தில எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் போல, அந்த மாதிரி ஜாலியா எல்லாம் இருக்கான். இவன் இப்படி வெர்ச்சுவல் ரியாலிட்டியில கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு பொண்டாட்டி அங்க வந்துடுறான். ஹீரோ பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். புருஷன் வெர்ச்சுவலா தனக்கு துரோகம் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த அவளால தாங்கிக்கவே முடியலங்க. அதனாலதான் அவ புருஷனை விட்டு பிரிஞ்சா, பிள்ளைகளை கூட்டிட்டு பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. இப்போ நடப்புல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ விரல்ல அந்த கல்யாண மோதிரத்தை மாட்டிக்கிட்டு தான் பழைய பொண்டாட்டியவே தேடி அவ வீட்டுக்கே போறான். அங்க போய் செக்யூரிட்டி சிஸ்டம்ல இவன் பிங்கர் பிரிண்ட் வைக்க சிஸ்டம் இவனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறங்க. பொண்டாட்டிக்காரி கோபத்துல இவன் பிங்கர் பிரிண்ட் அந்த அக்சசபிலிட்டி எல்லாத்தையும் தூக்கி விட்டா போல. இவன் உடனே கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு வாய்ஸ் கமெண்ட் மூலமா கால் பண்றான். பொண்டாட்டி அந்த காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்புறமா கதவை திறக்கிறியா இல்ல கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமா அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புனதும் ஒய்ஃப் வந்து கதவை திறக்கிறா. இவனை வெளியில நிக்க வச்சுட்டு இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க, அதான் டிவோர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குல்ல, விவகாரத்தெல்லாம் கோர்ட்ல இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம கோர்ட்ல நீங்க என்ன பார்க்க வரக்கூடாது, பிள்ளைகளை பார்க்க வரக்கூடாது அப்படின்லாம் நான் ஏற்கனவே ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன்ல, அப்புறம் ஏன் நேரில் வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு பொண்டாட்டி சத்தம் போடுறா. இவன் அவளை எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியில வர வைக்கிறான். நான் கூடிய சீக்கிரம் சாக போறேமா, நான் செத்துட்டா உன்னையும் குழந்தையும் யார் பார்த்துப்பா, யார் உங்களுக்கு சம்பாதிச்சு போடுவாங்க, உங்க எதிர்காலம் என்னன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதான் நீ போயிட்டாலும் உன்னோட குளோன் வரும்ல, உன்னோட குளோன் அந்த வேலையெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும்ல அப்படின்னு இந்த பொண்டாட்டி கவலையே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாருமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வெர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி, அது கொஞ்சம் பழைய டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, மூலையிலேயே செப்ப மாட்டி வேலை நடந்துகிட்டு இருக்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் பழைய டெக்னாலஜியில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளுகள் எல்லாம் வேலையை விட்டு அமைச்சிருவாங்க, அப்போ என்னோட குளோனாவே இருந்தாலும் அதையும் வேலையை விட்டு அமைச்சிருவாங்க அப்படின்னு இவன் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்டாட்டி இதெல்லாம் ஓம் பிரச்சனை, நீ ஏன் பார்த்து தீத்துக்க, மத்தவங்க யூஸ்வலா ஒரு மாத்திரை போட்டுட்டு டென்ஷன் இல்லாம நிம்மதியா படுத்து தூங்குவாங்கல்ல, தூக்க மாத்திரை மாதிரி ஒரு மாத்திரைங்க, அதை போட்டா அப்படியே நல்ல தூக்கம் வரும், மன நிம்மதி இருக்கும், மன நிம்மதிக்காகவே மாத்திரையை போட்ட காலகட்டம் அது, அதை போட்டுட்டு தூங்குன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவனை கண்டுக்காம போயிடுறான். மன அழுத்தத்திற்கான நிம்மதிக்கான மாத்திரை அது, அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். எப்படி இங்க நம்ம பாராசிட்டமால காய்ச்சலுக்கு போடுறோமோ அந்த மாதிரி அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பகல் முழுக்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மக்கள் மன அழுத்தத்திலிருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக டெய்லி இந்த மாத்திரையை போடுவாங்க போல. ஆனா நம்ம ஹீரோ அந்த மாத்திரை எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறான். அதனாலதான் இவனுக்கு இந்த மன அழுத்தம் இருக்குமோன்னு அந்த பொண்டாட்டி கூட நினைக்கிறாங்க. இவன் அவ்வளவு தூரம் போயும் அவனோட பிள்ளைகளை நேரில் பார்க்க முடியலங்க. அப்புறம் அவனோட அந்த தனி வீட்டுக்கு பேச்சுலர் வீடு மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கான், அங்க வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவன் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கக்கூடிய ஜெர்ரிங்கிற யாரோ ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போதைக்கு அவனை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுது. சோ நம்ம ஹீரோ மறுபடியும் தனிமையிலேயே இனிமை காண போயிடுறாரு. வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இவன் ஆசைக்கு ஏத்தபடியே எனக்கு இந்த ஹீரோயினோட கண்ணு வேணும், இந்த ஹீரோயினோட மூக்கு வேணும், வாய் வேணும்னு சொல்லிட்டு வெர்ச்சுவலா ஒரு செயற்கை உருவத்தை ஒரு கேர்ள் ஃபிரெண்டையே உருவாக்கி வச்சிருப்பேன். அந்த செயற்கை
இயற்கை கேர்ள்ஃப்ரெண்டு, வெர்ச்சுவல் கேர்ள்ஃப்ரெண்டோட பேரு மரியா. சோகமா இருக்கிற நம்ம ஹீரோவை அவ என்னென்னமோ பேசி மனத்தை சேர்த்துறான். இவனோட பொண்டாட்டி இவன் மேல காட்டாத அந்த அக்கறைய மரியா காட்டுறா. காரணம் என்னன்னா, அவளோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு பக்காவா வேலை செய்யுது. இவனை உண்மையாவே லவ் பண்ற அந்த பொண்ணு போலவே அவ ரொம்பவே லவ்லியா பேசுறா, நடந்துக்கிறா. என்ன, இடையில ஒரு கிழமை வந்து காரியத்தை கெடுத்துறாங்க. அந்த கிழமை எப்படி செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் தாண்டி உள்ள நுழைஞ்சா அப்படின்றது தெரியலங்க. உள்ள நுழைஞ்சது இல்லாம அவன் நம்ம ஹீரோ தலையிலேயே துப்பாக்கியை வச்சு அழுத்த ஹீரோ ஒண்ணும் புரியாம முழுகிறான். இந்த கிழமை வேற யாரும் இல்ல, ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த சாட்சாத் அந்த ஜெரி தான். ஆனா இந்த ஆளோட உண்மையான பேரு டொனால்டா. துப்பாக்கியை வச்சு அழுத்துறாங்கிறதுமே அமுக்கிட்டான் சுட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, துப்பாக்கியோட முனைய வச்சு தலைய அமுக்குறான் அழுத்துறான்னு சொல்ல வந்தேன். துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறான், பேசிக்கலி அதாங்க. சரி, இவர் இந்த நாட்டுக்காக ராணுவத்துல நிறையவே சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தவரா, ஒரு சயின்டிஸ்டான். ஆனா கடந்த 15 வருஷமா ஜெரின்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டு ஏதோ ஒரு ரிட்டையர் ஆனவங்க தங்கக்கூடிய ஒரு ஹோம்ல ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, பட் இந்த ஜெரியை பத்தி நம்ம ஹீரோக்கு எப்படி தெரிய வந்துச்சு அதை முதல்ல பார்ப்போம். ஹீரோ ஒர்க் பண்ற அந்த கம்பெனில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வீட்டு அட்ரஸ் லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே ஆதார் கார்டு டேட்டா பேஸ் மாதிரி அங்க இருக்கும். அதுல நம்ம ஹீரோ இந்த சயின்டிஸ்ட் டொனால்டோட பேரை போட்டு அவனோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாக்குறான். அந்த பல் அமைப்பு ஜெரிங்கிற ஒரு ஆளோட ஒத்து போயிருக்கு. சோ நம்ம ஹீரோ ஜெரிங்கிற ஆள் தான் டொனால்டுங்கிற அந்த பேருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ரீச் பண்ணிருக்கிறான். ஆனா இந்த டொனால்டோ இத்தனை வருஷம் கழிச்சு நம்மள யாரா நம்ம ஹோம் வரைக்கும் போன் போட்டு விசாரிச்சது அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில தேடிதான் அந்த சயின்டிஸ்ட் நேரா இவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாப்ல. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஆள எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த கதையை பார்ப்போம். நம்ம ஹீரோவும் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்த சமயத்துல அவங்களுக்கு 3வது குழந்தை பிறந்ததும் அவங்கள ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட்டி பேசுவான். இந்த காலகட்டத்தில் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்து கல்யாணம் பண்றது இல்ல, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கிறது இல்ல. மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்றாங்க, வெர்ச்சுவலாவே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பாய் ஃபிரெண்ட் கூட பேசி பழகிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம ஹீரோ மாதிரியான ஆட்களோட அந்த குடும்ப அமைப்பை காப்பாத்திக்கிறது தான் நல்லது. இல்லைனா எப்ப வேணாலும் மக்கள் தொகை குறைஞ்சு மனுஷங்களே இல்லாத ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. குடும்பம்னா என்ன, குட்டினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சவங்க குடும்ப அமைப்பை லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபேமிலி செட்டப்பை பாதுகாக்கணுன்றதுக்காகவே நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். அந்த இன்சூரன்ஸுக்கு பேர் தான் பிரீமியம் 3. அதாவது இப்போ நாமிருவர் நமக்கு ஒருவர்னு இந்தியாவில் பாலிசி இருக்கு. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நாமிருவர் நமக்கு மூவர்னு 3 குழந்தைகளை பெற்றுக்க சொல்றாங்க. அப்பதான் மக்கள் தொகையை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்க முடியுமா. அந்த இன்சூரன்ஸ் காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கால அந்த 3 குழந்தைகள்ல ஏதாவது ஒரு குழந்தை 18 வயசுக்குள்ள செத்து போச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட குளோனை ஃப்ரீயா செலவே இல்லாம ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா. அது மூலமா இந்த ஃபேமிலி செட்டப் கலையாம பாதுகாப்பாங்களா. இதுதான் இந்த பிளான். ஆனா இதுல அடிஷனல் ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க குளோனை கொடுப்போம் இல்லையா, குழந்தைகளுக்கான குளோன் அப்படியே அவங்களோட குணாதிசயத்தோட அப்படியே வரும். ஆனா அந்த குடும்ப அமைப்புல இருக்கக்கூடிய புருஷனோ பொண்டாட்டியோ அம்மாவோ அப்பாவோ இறந்த பிறகு அவங்களோட குளோனை கொண்டு வந்து அந்த குடும்பத்துல கொடுக்கும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கிற அந்த குளோன்ல இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா அதை மாத்திக்கலாமா, செயற்கையா மாத்திக்கலாமா, அப்கிரேட் பண்ணிக்கலாமா அந்த குளோனை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, எல்லாரும் வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது அவன் ஆபீஸுக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பான். அது நம்ம பொண்டாட்டிக்கு பிடிக்கிறது இல்ல. சோ அவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம ஹீரோவோட டிஎன்ஏல இருந்து உருவாக்கப்படக்கூடிய அந்த குளோன்ல பொண்டாட்டியோட விருப்பப்படி பெர்ஃபெக்டா இல்லாத ஒரு சாதாரண கேஷுவலான ஒரு புருஷனா ஒரு குளோனா அவங்க உருவாக்கிக்கலாம். வீட்டுல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளோனா அவங்க உருவாக்கிக்கலாம். இதுதான் இந்த பிளானோட ஆர்டர் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைங்க. இருந்தாலும் பொண்டாட்டியோட வற்புறுத்தல் பேர்ல ஒத்துக்கிறேன். அவளுக்காக நம்ம ஹீரோ இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கட்ட ஏஜென்ட் இவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தராங்க. அதுல ஒய்ஃப் தனக்கு வரப்போற அந்த குளோன் புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத ஃபில் பண்ணி தரா. அதே ஆப்ஷன் நம்ம ஹீரோக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இருக்கு, அவனை ஏதோ ஃபில் பண்றான். பட் ஒருத்தர் என்ன ஃபில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அதாவது பொண்டாட்டி என்ன ஃபில் பண்ணா அப்படிங்கறது புருஷனுக்கு தெரியாது, புருஷன் என்ன ஃபில் பண்ணா அப்படிங்கறது பொண்டாட்டிக்கும் தெரியாது. சரி, இந்த ஃபிளாஷ்பேக்குக்கும் நம்ம சயின்டிஸ்டுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா, இருக்கு, ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் ராணுவத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அடிபட்ட சோல்ஜர்ஸுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். சோல்ஜர்ஸ் சண்டையில கையவோ காலவோ இழந்துட்டா அந்த பார்ட்டை மட்டும் டிஎன்ஏல இருந்து கிரியேட் பண்ணி குளோன் எடுத்து கையை மட்டும் குளோன் எடுத்தாங்க, காலை மட்டும் குளோன் எடுத்தாங்க, அப்புறம் சேர்த்து வச்சு தச்சிருவாங்க. இதுதான் இந்த ஆளோட வேலை. அது நல்லா போயிட்டு இருந்தப்பதான் நம்ம பூலோகத்துக்கு மேல ஓசோன் படலம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஓவரா டேமேஜ் ஆகி சூரிய ஒளி ஒரு பலகட்ட தாக்குதல இந்த பூமியில உண்டாக்கிட்டு இருக்கு. அப்பதாங்க இந்த சயின்டிஸ்ட் சூரிய வெளிச்சத்துல மனுஷங்க போனா ஆபத்து, அதனால குளோன்களை உருவாக்கி ஏன் பகல்ல நடமாட விட கூடாது அப்படின்னு அந்த ஐடியாவையே கண்டுபிடிக்கிறாரு. அந்த குளோனையும் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த குளோன்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அறிவையும் திறமையும் அதிகமாக்கணுமா. ஆனா அந்த குளோன்களுக்கிட்ட எமோஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எமோஷன்ஸை குறைக்க சொல்லி கவர்மெண்ட் இவருக்கு ஆர்டர் போட்டிருக்கு. இவரும் அது போலவே பண்ணிருக்கிறாரு. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் 3 இவரோட பேர் அடிபடவும் இப்பதான் நம்ம ஹீரோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம்
டீப்பா யோசிச்சு பாத்துக்கிறான். க்ளோன் பண்ணக்கூடிய அந்த மனுஷங்களோட கேரக்டரை மாத்த முடியும்னா அந்த க்ளோன்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சிப்பு அந்த க்ளோன்ல இருக்கணும். சோ க்ளோனிங்க உருவாக்குன அதே சயின்டிஸ்ட் தான் அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சிப்பையும் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிருக்கான். கெஸ் பண்ணி அவரை தேடி வரவும் செஞ்சிருக்கான். இல்ல அவன் எங்க போனா அந்த ஆள வர வச்சிட்டான். இவரும் அறக்க பறக்க தெரிச்சு ஓடி ஆந்ததுல இருந்து அவர் தான் அந்த சிப்பையும் க்ளோனையும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆளுன்றது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு போகுது. ஆனா ஒரு கேள்வி, இப்பேற்பட்ட அறிவாளி சயின்டிஸ்ட் இப்ப ஏன் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இன்னொரு பேர்ல ஒளிஞ்சிருக்கணும்? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட இன்னொரு பிளாஷ்பேக் பார்க்கணும். ஒரு நாள் விர்ச்சுவல் ரியாலிட்டியில யார் கூடவோ நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தப்ப சமயம் அந்த பொண்டாட்டி பாத்துருவா இல்லையா? அன்னைக்கு அந்த பொண்டாட்டி என்ன விட பெட்டரா ஒருத்தி உனக்கு கிடைச்சிட்டாலா, யார் அவ என் சக்காலத்தி அப்படின்னு கோவமா கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாருமா, அது விர்ச்சுவல் ரியாலிட்டி, அது உண்மையான பொண்ணே கிடையாது, அது ஒரு விர்ச்சுவல் லவ்வர் தான், பேரு மெரியா, வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி தான் அது, உண்மையான மனுஷி இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உடனே இவ ட்ரெடிஷனல் பொண்டாட்டிகள் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த கேள்வியை கேட்கறா, உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த மரியா முக்கியமா, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பொண்டாட்டி சொல்ல, இவன் விடாப்படியா இல்ல இல்லன்னு திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்ப. இங்க பாரியா, மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருந்து அந்த மரியா கேரக்டரை அழிச்சிரு, டெலிட் பண்ணிடு, இல்ல நாங்க உன் வாழ்க்கையில இருந்து வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. அப்பையுமே டெலிட் பண்றதுக்கு முடியாதுங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் இவ காண்டாயி, அப்போ உன்னோட என்னாலையும் வாழ முடியாதியா, எல்லாரும் பகல்ல தூங்கிட்டு ராத்திரி வேலை செய்யும் போது நீ மட்டும் பகல்ல ஆபீஸ் போயிட்டு நைட்டு தான் தூங்குவேன்னு அடம்பிடிக்கிற, என்னோட நைட் டைம்ல நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, அந்த மன அழுத்த மாத்திரையும் போட்டுக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி ஒய்ஃப் அவனை வெளியில துரத்தி விட்டுறா. இதே போல நம்ம சயின்டிஸ்டுக்கும் ஒரு அழகான ஒரு லவ்லி விர்ச்சுவல் கேர்ள் ஃபிரெண்டு இருந்திருக்காங்க. அந்த விர்ச்சுவல் கேர்ள் ஃபிரெண்டை ரியல் லைஃப்ல பார்க்க ஆசைப்பட்ட நம்ம சயின்டிஸ்ட் இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பா அந்த கார்ட்டூனிக் கேரக்டரா இருக்கக்கூடிய அவதாரம் இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் கேர்ள் ஃபிரெண்டை குளோனிங் பண்ணி உயிர் தெல வச்சிருக்கிறான். இது சட்டப்படி குற்றம்ங்கிறதுனால தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவரை தண்டனை கொடுத்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம், இருந்தாலும் அந்த சிப்பை கண்டுபிடிச்சான் இல்லையா, அந்த சிப்போட பேட்டர்னை கவர்மெண்ட் கிட்ட ஒழுங்கா ஒப்படைச்சிடுன்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்கிட்டு இவரை ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அந்த ஹோம்ல தள்ளி விட்டாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் நினைச்சா நம்ம ஹீரோக்கு ஃபேவரா மூணு விஷயங்கள் பண்ணலாம். ஒன்னு, அந்த சிப்பு டெக்னாலஜியை கத்து கொடுத்து நம்ம ஹீரோவோட கெரியரை பயங்கரமா மாத்தி விட்டு லைஃப்ல தூக்கி நிறுத்தலாம் அவரை. இல்ல நம்ம ஹீரோவோட டிஎன்ஏ மூலமா அவனுக்கு இதயம் தானே கொஞ்சம் பலகீனமா இருக்கு, அந்த இதயத்தை செயற்கையா உருவாக்கி க்ளோன் பண்ணி அதை அவனுக்கு பொறுத்து ஒரு நீண்ட நாள் வாழ்க்கையை கொடுக்கலாம். இல்ல மூணாவதா நம்ம ஹீரோக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கிற மாதிரி அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கல்ல மரியா, அவளை ஒரு மனுஷியா ரியல் வேர்ல்டுல ஒரு க்ளோனிங் பண்ணி கொண்டு வரலாம். இந்த சயின்டிஸ்ட் இப்போ நம்ம பாவப்பட்ட ஹீரோக்காக இந்த மூணு ஃபேவர்ல என்ன ஃபேவரை பண்ண போறான்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு உண்மையிலேயே அவனோட ஃபேமிலி முக்கியமா இல்ல இந்த விர்ச்சுவல் லவ்வர் தான் முக்கியமா அப்படிங்கறதும் தெரியல. போக போக பாப்போம், ஏதோ ஒரு குழப்பத்திலேயே போகுது படம். அந்த சயின்டிஸ்ட் அவன் வீட்டுல இருந்து போன வாட்டி ஹீரோ மட்டும் தனியா இருக்கிறான். சயின்டிஸ்ட் போற அவசரத்துல அவரோட துப்பாக்கி இங்கேயே விட்டுட்டு போயிட்டார் போல. தனியா இருக்கிற நம்ம ஹீரோ விர்ச்சுவல் ரியாலிட்டியில அவன் அம்மாவுக்கு கூப்பிடுறான். அதுல அவங்க அம்மா ப்ரொஃபைல்ல அவளோட உண்மையான உருவத்துக்கு பதிலா 17 வயசு பொண்ணு மாதிரி மாத்தி வச்சிருக்கா. இப்பெல்லாம் ஆன்டிஸ்க பேஸ்புக்ல சின்ன பொண்ணு மாதிரி பழைய போட்டோ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை பார்த்து ஷாக் ஆகுற நம்ம ஹீரோ, அம்மா என்னம்மா இது, டாப் ஜீன்ஸ் எல்லாம் போடுற வயசாமா உனக்கு, ஏமா இப்படி ஃபேக்கா ப்ரொஃபைல் வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த அம்மாக்காரி இவனை பத்தி விசாரிக்கிறான். அதெல்லாம் கிடக்கட்டும், நீ விடு, நீ ஒழுங்கா அந்த மன அழுத்தம் மாத்திரை போடுறியா இல்லையா அப்படி இப்படின்னு அந்த டேப்லெட்டை பத்தி கேட்டதும் இவன் கோமா கத்திட்டு போன வச்சிருக்காங்க. என்ன என்ன பார்த்தா எல்லாரும் மென்டல் மாதிரி தெரியுதா, எப்ப பார்த்தாலும் மாத்திரை போட்டையா மாத்திரை போட்டையா கேக்குறீங்கன்னு கட் பண்ணிடுறான். அப்போ கரெக்டா சூரியன் உதயமாக அந்த வெளிச்சம் கிளாஸோட சீலிங் வழியா வீட்டுக்குள்ள வருது. அது நம்ம ஹீரோவோட கை மேல பட்ட அடுத்த செகண்ட் தாங்க உண்மையிலேயே அந்த சூரிய வெப்பம் என்ன பண்ணுன்றத காமிக்கிறாங்க. கையெல்லாம் அப்படியே பொத்து போக ஆரம்பிச்சிருது. அவன் அலறி அடிச்சுட்டு போய் கர்டன் எடுத்து க்ளோஸ் பண்ணி விடுறான். பாருங்க சூரிய வெளிச்சம் எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துது, இதனாலதான் பகல் ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ காயமான அந்த இடத்துல ஆயில்மெண்ட் தேத்திட்டு படுத்து கிடக்குறான். அப்ப ஆபீஸ்ல இருந்து போன் வருது. என்ன காலையில ஆபீஸ் பக்கம் வரலையே அப்படின்னு போன் போட்டுருப்பேன் போல, எனக்கு உடம்பு சரியில்லை ஆபீஸ் வரல அப்படின்னு இவன் சொல்ல, ஆபீஸ்ல இருக்கிற ஆளுகளும் ஒழுங்கா அந்த மன அழுத்த மாத்திரை போட்டியா அப்படின்னு கேட்டு இன்னும் கடுப்பேத்துறானுங்க. இவனும் அதெல்லாம் டைமுக்கு போடுறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு நம்ம ஆளு காலை கட் பண்ணி விட்டுறான். பிறகு அவன் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுக்க படுத்து தூங்க அவனை தேடி பொண்டாட்டியே நேரில் வர்றான். அவன் திடீர்னு வீட்டு வாசல வந்து நிக்க ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா வந்தவ சும்மா வரல, ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளானோட தான் வந்திருக்கா. பிளான் என்னன்னா நம்ம ஹீரோ உண்மையிலேயே சாகிறதுக்குள்ள அவனோட க்ளோனை ரெடி பண்ணி வர வைக்கிறது தான். ஒண்ணு இல்ல, சும்மா ஆன்லைன்ல பேப்பர் ஒர்க் மட்டும் நம்ம ஹீரோ செத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இன்சூரன்ஸ் காரங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டா ஒரு ஃபேக் டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி போட்டா போதும், இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இவனோட க்ளோனை அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ரெடி பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களாம். அதுவும் இந்த பொண்டாட்டி கேட்ட மாதிரி நிறைய சேஞ்சஸோட அப்கிரேடோட அவளுக்கு பிடிச்ச மாதிரியே. அந்த க்ளோனுக்கும் அந்த மன அழுத்த மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லாம ரெடி பண்றது தான் அவளோட நோக்கம். அந்த க்ளோன்களோட மூலையில பொருத்தப்பட்டிருக்கிற அந்த சிப்பின் படி அதுல ஏத்திருக்கிற அந்த ப்ரோக்ராமின் படி அதுக்கு
வேலை செய்யும், நிறைய சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு போடும். சோ அந்த ஐடியாவோட வந்து மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி இதை பேசாம பண்ணிடுவோம். சோ நீயும் இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மிச்சம் இருக்கிற அந்த வாழ்க்கையில ஓ விருப்பப்படி நீ வாழ்ந்துட்டு போ. குழந்தைகளுக்கும் அட்லீஸ்ட் அந்த குளோன்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் அப்பா இல்லாம வளர மாட்டாங்க. அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பா இருக்க சந்தோஷமா அந்த அப்பா கூட என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த அப்பா குளோன் கூட. உன்ன மாதிரி கோவப்பட்ட அந்த குளோனு கத்தாது, பசங்க கூட பாசமா நடந்துக்கிறோங்கிற மாதிரி பொண்டாட்டி எடுத்து சொல்லி பேசி முடிக்கிறான். அவ இவனை பத்தி இவன் உசுரை பத்தி எந்த கவலையும் இல்லாம அப்படி பேச ஹீரோவும் அந்த மன கஷ்டத்தோடயே அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பொண்டாட்டி அதை விட ஃபாஸ்டா இருக்கா. இவன்ட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அவன் புருஷன் அதிகமா போதைப் பொருள் சாப்பிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனில ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தாங்க அங்க வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம தெரிஞ்ச ஆள் மூலமா இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பா இப்ப நம்ம ஹீரோ செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேற ஒரு ஐடென்டிட்டியில தான் நீ வாழணும். சோ நம்ம ஹீரோக்கு புது பேரு புது ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறா. டேட்டாபேஸ்லயே மாத்திட்டாங்க போல, ஆதார் டேட்டாபேஸ்லயே. அந்த விஷயத்தை சொல்லிட்டு புது ஆதார் கார்டையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டி பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு இப்போ அவனோட குழந்தைகளை மறுபடியும் பார்க்க முடியாதா, அம்மா கிட்ட கூட இன்னொரு தடவை ஒரு கால் பண்ணி பேச முடியாதாங்கிற அந்த கவலை விடல. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கவலையும் இருக்கு அவனுக்கு. என்னன்னா அவனோட அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி காதலி மரியா இருக்கா இல்லையா, அவளை அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய பழைய ஐடி பாஸ்வேர்டு இல்லாம இப்ப பார்த்து பேசுறதுங்கிறது நடக்காத காரியம் கவலைப்படுறேன். ஆனா பொண்டாட்டி அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, இங்க பார்ப்பா இனிமே உன் பேரு ரிச்சர்டு, இதுதான் உன் பேரு, இந்த வீட்லயே நீ தொடர்ந்து இருந்துக்கலாம், உனக்காக செலவுக்கு கொஞ்சம் பணம் இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நடக்கிறா. என்ன இப்படி படுத்துறியடி, நீ எல்லாம் நாசமா தாண்டி போவ அப்படின்னு நம்ம ஹீரோ சாப விட்டுக்கிட்டு இருக்க, அவளோ இவனை நடு தெருவில் நின்றுத்திட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அங்க வேகமா வந்த ஒரு வண்டி ஒண்ணு அவளை நசுக்குன்னு இடிச்சு தூக்கி போட்டு போக அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்டாட்டி சம்பவ இடத்திலேயே செத்து போறா. ஹீரோ அதை பயங்கர ஷாக்கிங் கூட நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் சீன்ல போலீஸே குஞ்சு நிக்கிறானுங்க, ஏகப்பட்ட போலீஸ். நைட்டுங்கிறதுனால ஒரிஜினல் போலீஸ் தான் வந்திருக்கிறாங்க, குளோன்ஸ் இல்ல. அதுல ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோவை கிளாஸ் மூலமா ஸ்கேன் பண்ணி நீங்க ரிச்சர்டா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஆளு இல்ல இல்ல அது ஒரு ஃபேக் ஐடி, என் உண்மையான பேரு இதுதான், ஆடம் தான் என்னோட உண்மையான பேரு, செத்து போனவன் என் பொண்டாட்டி, வேணும்னா என் ஃபிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல போலீஸும் விரல ஸ்கேன் பண்ணி அவனோட உண்மையான ஐடியா தெரிஞ்சுக்கிறாரு. ஏன் சார் ஃபேக் ஐடியெல்லாம் வச்சிருக்கேன் கேட்டா, இந்த ஃபேஸ்புக்ல ஒன்னுக்கு ரெண்டு மூணு ஃபேக் ஐடி வச்சிருக்கிறது இல்ல, அந்த மாதிரி தான் சார், ஃப்ரீயா விடுங்க சார், என் பொண்டாட்டி வேலை அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பொண்டாட்டியா ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாள் ஒரு டிரைவர், அந்த ஆளு சரக்கை போட்டு வண்டி ஓட்டி இடிச்சு தள்ளிட்டான், அதனால அந்த டிரைவர் மேல நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினு சொல்லிட்டு கேஸ் போட போறீங்களா அப்படின்னு நம்ம போலீஸ் கேட்க, இவன் டிரைவர் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் பாவம், அந்த டிரைவரை விட்டுருங்க அப்படிங்கிறான். அப்பதாங்க அந்த பிரீமியம் 3ங்கிற இன்சூரன்ஸை அவன் எடுத்திருக்காங்கிறது அந்த போலீஸ் நோட் பண்றாரு. யோ யோகா கரையானியே, ஓ பொண்டாட்டி செத்துட்டா, அடுத்த ஒரு 48 மணி நேரத்துல நீ முன்னவே எழுதி கொடுத்த மாதிரியே ஒரு புது பொண்டாட்டி உனக்கு வரப்போறா, இனிமே உன் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். அப்புறம் நீங்க ஏன் பார்த்தா ரொம்ப சோகத்தோடயே இருக்கீங்க, மன அழுத்தத்தோடயே இருக்கீங்க, வேணும்னா உங்களுக்கு ஒரு தெரபிஸ்ட் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தரவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேண்டாம், உங்க உதவிக்கு நன்றிங்கிறேன். அப்புறம் அந்த போலீஸ் சரி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் விசாரணைக்கு திரும்ப வருவேன், அப்ப பேசிக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிடறாரு. ஹீரோ உடனே வீட்டுக்குள்ள போய் விர்ச்சுவல் ரியாலிட்டியை அக்சஸ் பண்ண பார்க்க அந்த பொண்டாட்டிக்காரி சாகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்திட்டு தாங்க போயிருக்கா, இவனால அக்சஸ் பண்ண முடியல. இதை அக்சஸ் பண்ணாம விர்ச்சுவல் ரியாலிட்டி அக்சஸ் பண்ணாம மரியாவை அவனால பார்க்க முடியாது. சோகம் சரக்கு வாந்தி கொமட்டிக்கிட்டு வேற வருது. அந்நேரமா பார்த்து அவனோட வாசல ஒரு டெலிவரி வருதுங்க. இது என்னடா இது, 48 மணி நேரத்துக்குள்ளதான வரணும், ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சேன்னு சொல்லி போய் பாக்கிறான். போய் பார்த்தா டெலிவரி வந்திருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, சாச்சாச் விர்ச்சுவல் ரியாலிட்டியில இருந்த இனிமே பார்க்கவே முடியாதா பேசவே முடியாதான் இருக்கிற அந்த மரியாவை தான் அப்படியே குளோன் பண்ணி ரியலா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாப்ல நம்ம சயின்டிஸ்ட். அவ வந்ததும் வராதுமா ஹாய் ஆடம்னு சொல்லி இவனை கிஸ் பண்றா. ஏதோ ரொம்ப வருஷம் இவன் கூட பழகின மாதிரியே ரொம்ப சகஜமா பேசிட்டே வீட்டுக்குள்ள வரா நடந்துக்கிறா. அவ இப்ப வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, அவளுக்கு சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 அறிவுமே இருக்கு. 6வது அறிவு அந்த உணர்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. சயின்டிஸ்ட் அவளோட அந்த 5 அறிவுமே ஒழுங்கா வேலை செய்யுதா அப்படின்றத தரவா செக் பண்ணி தாங்க அனுப்பியிருக்காப்ல. அவ அந்த செக்கிங்ல டெஸ்டிங் பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட எடுத்து சொல்ல அந்த 5 அறிவுல ஒரு அறிவு வந்து கொஞ்சம் அந்த மேட்டர் பத்தியது. அதை எப்படி அந்த ஆளு டெஸ்ட் பண்ணாரு, அப்போ ஓன் கூட அவர் கொஞ்சம் அப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிதான் இருந்தாரு, நான் ஒத்துக்கல, ஆனா அவரு என்ன கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணிட்டாரு, இருந்தாலும் டெஸ்டிங்காக தான் பண்ணதா சொல்றாரு, என் பாடியில எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யுது, அதுக்கப்புறம் தான் என்ன இந்த மாதிரி டெலிவரி பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மரியாங்கிற அந்த குளோனு சொல்லுது. அது மட்டும் இல்லாம எனக்கு உசுர் கொடுத்த பகவானவர், சோ அவர் கூட அப்படி இருந்ததுல எனக்கு ஒண்ணும் பெருசா வருத்தம் இல்லைன்னு வேற சொல்றா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம அப்படியே குழம்பி போய் நிக்க மரியா பாட்டுக்கு குளிக்க போயிடுது. அது குளிக்கும் போது நம்மளால அதோட ஹேண்ட்பேக்கை எடுத்து நோண்டி பாக்குறான். அதுல சில பல ஐட்டங்களோட
வேற சில ஒரு சிப்பு இருக்குங்க, ஒரே ஒரு சிப்பு உள்ள கிடக்கு. மரியா குளிச்சு முடிச்சிட்டு வந்தவாட்டி ஹீரோ அந்த சிப்பை பத்தி விசாரிக்கிறான். அதுக்காக அதுவா இந்த சிப்பு சயின்டிஸ்ட் உங்களுக்கு கொடுத்து விட்ட ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற. அந்த ஸ்பெஷல் சிப்ல சாக போற ஆளுங்க அவங்களோட மெமரிஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமா. சோ இப்ப நம்ம ஹீரோவே இறந்துட்டா கூட மரியாவோ இல்ல அவனோட குழந்தைகளோ நம்ம ஹீரோவோட அந்த ஓல்ட் டேட்டா இருக்கக்கூடிய இந்த சிப்பை அவங்க பிரெயின்ல செட் பண்ணிட்டாலே நம்ம ஹீரோ அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா. அந்த சிப்பை ஒரு மூலையில வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு ஆளு செத்து போனாலாவது ஆவி மாதிரி அவங்க உடம்புக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் போல. இந்த ப்ராஜெக்ட் பேரு ஈட்டனல் ஒன்னா. இந்த ப்ராஜெக்டை அந்த சயின்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே கவர்மெண்ட் இதை வேண்டாம்னு டிராப் பண்ணிட்டாங்களாம். நம்ம ஹீரோ அந்த சிப்பை பார்த்துட்டே பேன உட்காந்துட்டு இருக்க, நம்ம மரியா மனுஷ உடம்புல இருக்கிற அந்த செல்லுல இருந்து கடவுள் ஸ்பேஸ் வரைக்கும் ஏதோ ஏதோ பேசுறா. அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றா. பேசி முடிச்சுட்டு எனக்கு ஒன்னு அந்த விஆர்ல இருந்தவரை பிடிச்சிருந்தது, ஏதோ உன் கூட நான் நல்லபடியா இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு, அதனால நான் இப்போ இந்த லைஃப்ல என் லைஃபோட உண்மையான அந்த காதலை தேடி போக போறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. அடங்குண்ணியா, வெர்ச்சுவல் ரியாலிட்டியில வெறும் கார்ட்டூனா இருந்த வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவ உசுறு கொடுத்ததுமே அந்த புத்திய காமிச்சுட்டு போயிட்டா பாத்தீங்களா. அவ போயிட்டு அந்த சோகத்தோட இவன் கித்தார்ல கையை வைக்கிறான். ஆசைப்பட்டு உருவாக்குன ஒரே ஒரு மரியா வேற எவனையோ தேடி இப்ப போயிட்டாலே அப்படின்னு இவனுக்கு அப்படி ஒரு வருத்தம். சோகமா அந்த கிட்டாரை வாச்சுக்கிட்டே அவன் கூடவே வச்சிருந்த அந்த பொம்மையோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் மேல இருந்த அந்த கடுப்புல அந்த பொம்மையவே கத்தி எடுத்து குத்தி வெறிகொண்டு கிழிச்சு தூக்கி வீசி எறிகிறான். ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னா இவனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை அந்த மரியா அந்த சயின்டிஸ்ட் கூட வாழ போயிட்டாலோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் சந்தேகம். மரியா மேல இருந்த கோபத்தை தான் இந்த பொம்மை மேல காட்டுறான். குத்தி கிழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ இவனுக்கு உண்மையான ஒரு கொலை பண்ணிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு திருப்திங்க. அதே சமயம் கொலை பண்ணும் போது நெஞ்சு படபடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி படபடக்குது அவனுக்கு தான். ஏற்கனவே நெஞ்சு கொஞ்சம் வீக்க இப்படி படபடன்னு துடிச்சா என்ன ஆறுது, சட்ட பட்டன் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு மூலையில போய் படுத்துக்கிறான். சில மணி நேரத்துல அவன் வீட்டுக்கு அப்படியே சோஃபால போய் உட்கார்ற அந்த க்ளோன் நம்ம ஹீரோவோட பர்மிஷனோட அங்கிருந்து அந்த கிட்டாரை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஹீரோவை விட ரொம்ப பெட்டராவே வாசிக்குதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்டாட்டி தான் க்ளோனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிரியேட்டிவிட்டியோட திறமையோட மாத்திருக்கிறா. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துருக்கா போல. அப்ப இவனுக்கு ஒரு டவுட், அந்த செத்து போன பொண்டாட்டி க்ளோன்ல வேற என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்னு நம்ம ஹீரோவுக்கு ஆசை. நம்ம ஹீரோ அந்த க்ளோனை ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்றான். அதுவும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு நிக்க பாடியில ஏதாவது ஒரு மாற்றத்தை பொண்டாட்டி கேட்டிருக்காள் நம்ம ஹீரோ அந்த டயலாக பேசி முடிக்க அந்த நாட்கள் எல்லாத்தையும் நினைச்சுப்பாரு. உன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல டிராமால நடிக்க ஆளே இல்ல, நீ வேற லெவல் ஆக்டர்னு பேசி அந்த க்ளோன் அவனை நல்லா சேர் அப் பண்ணி பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இனிமே நான் ஆடம் இல்ல, இனி நீ தான் ஆடம், நான் இப்ப யாரோ ஒரு ரிச்சர்ட் அப்படின்னு என் பொண்டாட்டி கொடுத்த அந்த புது ஐடிக்கு நான் மாற போறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த க்ளோன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்ப உங்க பழைய ஐடென்டிட்டி அந்த ஆடம்ங்கிற பேர்ல நானே நீங்க இருந்துட்டு போறேன், ஆனா இப்ப அடுத்து நான் என்ன செய்ய அப்படியே எனக்கு கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த க்ளோன் சொல்லுது. அந்நேரம் நம்ம ஹீரோ ஏதோ நல்லபடியா என் பேரை காப்பாத்துற மாதிரி இருந்துட்டு நான் வேற கூடிய சீக்கிரம் சாக போறேன் அப்படி இப்படி நம்ம ஹீரோ பைத்திய மாதிரி பேசிட்டே போக, அப்ப அந்த க்ளோன் அவனுக்கு ஒரு கை நிறைய அந்த மன அழுத்த மாத்திரைய அள்ளி கொடுத்து சாப்பிட சொல்லி கேக்குது. ஏன் அப்படின்னா இவன் பேசுற பேச்ச பார்த்தா ஏகப்பட்ட மன அழுத்தத்துல அப்படியே வீடே கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் நிறைய மாத்திரைய கொடுக்குது. அவன் அந்த டேப்லெட் மூட்டைய பார்த்துட்டு கை நிறைய இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் என்ன பாக்குற, என்ன செய்ய பாக்குற, நீ இந்த மாத்திரையெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன சாகடிக்க பாக்குறியா, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவா நீ இருக்குன்னு பாக்குறியா
அப்படின்னு உன்னை நான் சும்மா ஆடமாட்டேன் உன்னை நான் சும்மா ஆடமாட்டேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த குளோனையே கொள்றதுக்காக துப்பாக்கி எடுத்து நிட்டுறான். ஆனா அந்த குளோன்ல ஏற்கனவே அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பொண்டாட்டி விருப்பப்படி, பொண்டாட்டி கொஞ்சம் தற்காப்பு மெக்கானிசம் பாடியில ஏற்றி வச்சிருக்கும் போல கேட்டிருப்பா போல. அந்த அப்கிரேட் எல்லாம் செய்யப்பட்டதுனால துப்பாக்கியோட இருக்கிற நம்ம ஹீரோவை எதிர்த்து ரொம்ப அசால்ட்டா போராடுது அந்த குளோன். ஹீரோவும் குளோனும் சுத்தி சுத்தி சண்டை போட்டதுல ஹீரோ கையில இருந்து அந்த துப்பாக்கி பறந்து போய் அப்படியே தூரம் விழுது. அது தூரம் போய் தரையில தட்டி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஃபயர் ஆயிடுதுங்க, ஆக்சிடென்டா ஃபயர் ஆயிடுது. அதுல இருந்து வெளிப்பட்ட ஒரு தோட்டா நேரா போய் இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரோட மண்டையிலேயே போய் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வருதுங்க. ஐயோ, செத்தது ஒரிஜினலா இல்ல அந்த டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்த்தா செத்தது ஒரிஜினல் தான். ஏன்னா அவன் கையில தான் அந்த கல்யாண மோதிர ரிங்க போட்டுருப்பான். சோ நம்ம ஒரிஜினல் ஹீரோ செத்து போயிட்டான். ஹீரோ செத்து போன பின்னாடி அந்த குளோன் அவனை குளி தோண்டி புதைச்சிடுது. புதைச்சிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு அந்த குளிச்ச துணியோட வருது. அப்புறம் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ரெடி ஆகுது. பார்த்தா வீட்டு வாசல்ல மறுபடியும் ஒரு டெலிவரி வந்து இறங்குதுங்க. இது என்னடா புது டெலிவரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டியோட குளோன் வேற வீட்டுல வந்து இறங்குது. அதை பார்த்ததும் இந்த குளோன் ஹீரோக்கு தான் பொண்டாட்டிய குளோனை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவளும் இந்த குளோனை கட்டி பிடிச்சிக்கிறா. சரி வா, நாம நம்ம பசங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகலாம், அங்க பசங்க மூணு பேரும் தனியா இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ குளோன் பேசுது. அப்ப இந்த ஒய்ஃப் குளோனு, நீ இவ்வளவு அஃபெக்ஷனோட பாசத்தோட இருந்து நான் பார்த்ததே இல்ல, எனக்கு உன்னை இப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு ரெண்டு குளோனும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துக்கிறாங்க. சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்டாட்டி குளோனு கேட்க அதுக்கு இந்த புருஷன் குளோன் என்ன சொல்லுது தெரியுமா, விறுவிறுன்னு போறோம், பசங்க மூணு பேர் இருக்காங்க, அவங்க மூணு பேரையும் போய் கொன்னுறோம். கொன்னுட்டு அங்கேயும் நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்ல, 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க சேர்த்துட்டா குளோனு வந்து ரெடி பண்ணி ஒரு 48 மணி நேரத்தில் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மூணு பசங்களையுமே கொன்னுட்டு உண்மையான ஆட்களை கொன்னுட்டு நம்ம குளோன் பசங்களை உருவாக்குறோம். ஒரு குளோன் குடும்பமா நாம அஞ்சு பேரும் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும். இந்த உலகத்திலேயே நம்ம முத முத உருவான ஒரு குளோன் ஃபேமிலி அப்படிங்கிற பெருமை நமக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நம்ம ஒரு குளோன்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர சந்தோஷத்துல பயங்கரமா பேசிட்டு கிஸ் பண்ணிட்டு கொஞ்சல் என்ன குலாவல் என்ன பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு இவங்க திரும்பி பார்க்க டேபிள்ல ஒரு சின்ன சிப் இருக்கு. ப்ராஜெக்ட் ஈத்தனல் 1 அப்படிங்கிற அந்த சிப் தாங்க அது. நம்ம சயின்டிஸ்ட் ரெடி பண்ணிருப்பாப்ல, அதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லையா. அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோவோட ஒட்டுமொத்த நினைவுகளும் ஒட்டுமொத்த ஐட்டங்களும் உள்ள இருக்கு. சோ படத்தோட எண்டிங் வந்துட்டோம். இந்த எண்டிங்ல என்ன சொல்ல வராங்கன்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள இருந்த அந்த போலி ஆட்கள் இருக்காங்க இல்லையா கேரக்டர்ஸ், அது எல்லாம் மனுஷ உருவத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. குடும்பம் குட்டியோட அந்த குடும்ப அமைப்போட வாழணும்னு ஆசைப்படுது. ஆனா அதே சமயம் நெஜ மனுஷங்களா இருந்த நம்ம ஹீரோ இப்போ அந்த சிப்புக்குள்ள ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி போய் ஒரு சிப்ல உட்காந்துட்டு இருக்கேன். இது தயா வாழ்க்கை. கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம் மனிதராவதும் மனிதன் கம்ப்யூட்டருக்குள்ள சிப்புக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமாக மாறுவதும் அந்த காலகட்டத்தில் இயற்கை. அதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இப்போ நம்ம இந்த உலகம் இருக்கு அப்படின்னு காமிச்சு இந்த படத்தை அப்படின்றதுல முடிக்கிறாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பிடிச்சி பார்த்தேங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.